அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன யதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பறவைகள் பத்திரப்படுத்துவதில்லை. ஏன் இந்த தலைப்பு? எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வாசகம். என்னுடைய நண்பர் திரு கதிரேசன் எப்பொழுதுமே என்னிடம் இந்த வாசகத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பார். ஏதாவது சொன்னால் பறவைகள் பயிரிடுவதும் இல்லை, பத்திரப்படுத்துவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அது ஒரு சில வாசகங்கள் ஒரு மனிதனை அடியோடு புரட்டி போடக்கூடிய வாசகங்களாக இருக்கும். அவன் மனிதனாக இருக்கின்ற பட்சத்தில், நான் மனிதன் என்று நம்புவதால் என்னையும் அந்த வாசகம் புரட்டி போட்டதாக நம்புகின்றேன். இது போல் ஒரு நாலஞ்சு வாசகங்கள் என்னை ரொம்ப மனசு தொட்ட வாசகங்கள் நான் சொல்ல முடியும். பில்கேட்ஸ் சொன்ன விஷயந்தான், நீ ஏழையாக பிறப்பது உன் தவறில்லை, ஆனால் ஏழையாக இறந்த அப்படின்னு சொன்னால் அது உன்னுடைய தப்பு. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு புகழ்பெற்ற வாசகம். அதே போல் இதுக்கு ஒத்த இன்னொரு வாசகம் பார்த்திங்கன்னா, விமானங்கள் அத்தனையும் ஓடுபாதை முடிந்து விட்டது என்று ஓடுபாதை முடிகின்ற இடத்தில் நின்று விடுவதில்லை. நின்று எந்த இடத்தில் ஓடுபாதை முடிகின்றதோ அங்கிருந்து தான் பறக்க ஆரம்பிக்கின்றது. இது ஒரு அதி அற்புதமான வாக்கியங்கள். அந்த வகையில் பறவைகள் பயிரிடுவதும் இல்லை, பத்திரப்படுத்துவதும் இல்லை என்கின்ற இந்த வாசகம் தலையாய வாசகமாக நான் நினைக்கின்றேன். நான் இதுவரைக்கும் கேட்டதிலே, பார்த்ததிலே, படித்ததிலே. ஏன் இது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் சொல்கிறேன்னா, பறவைகள் வந்து எந்த பறவையும் இறை இருக்கின்ற இடம் தெரிந்து கண் விழிப்பதில்லை. எங்கே படுத்து தூங்குது, எப்படி படுத்து தூங்குது, எப்போ எழுந்திருக்குதுன்னெலாம் தெரியாது. ஆனால் அது தூங்க வேண்டிய நேரத்தை தூங்கி எழுந்திருக்க வேண்டிய இடத்துல எழுந்து உணவு எங்கே இருக்கோ அந்த உணவை தேடி பிரயாணப்பட்டு அது ஒரு அதோடய உலகத்தில் அது ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கு இன்றைக்கும்.